हेलो फ्रेंड्स, वेलकम टू निशा पैशन्स। इनकान रेसिपी पाती आलू कुलचा। इत व पंजाब वह रोमे फेमसान रेसिपी। इत मैदा से ना इनकी वह गोधुमा से रोमे ईसि बट रोम टेस्टी। सैडिश्वेपा नम्बर मॉर्निंग ब्रेकफास्ट नईट डिन्नकल वांग टेस्टियान आलू कुलचा से मना इनक्रीडियंट अभी डीटेल को रेफर पड़को। தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆலூ குல்ச்சா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லைனா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து மோர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட தயிர் இருந்ததுன்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க மோருக்கு பதிலாக. இப்போ இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்தி எல்லாம் பிசைவோம் இல்லையா அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு 1/2 hour ஊற வச்சிடலாம். 1/2 hour அப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 தக்காளி. தக்காளி கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1-2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நம்மளோட கரம் மசாலா, கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்திருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த டைஜஷனுக்கு ஓமம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி ஓரமாக வச்சிடலாம். நம்ம இப்போது 30 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை மறுபடியும் கவுண்டர் டாப்பில் போட்டு நம்ம திரட்ட போகிறோம். இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக வேண்டாம், ஓரளவு திக்னஸில் திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் திரட்டுற மாதிரியே திரட்டிக்கோங்க. இப்போ திரட்டியாச்சு. இப்போ இது மேலே பட்டர் இல்லைனா எண்ணெய் இல்லைனா நெய் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கீழே இருந்து ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே இருந்தும் ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்துட்டு இது மேலேயும் நிறையா வந்துட்டு பட்டர் எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயிலோ ஏதாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கீழே இருந்து ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுடுங்க. நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு இப்போது இதையும் மறுபடியும் நல்லா லைட்டாக இந்த மாதிரி கையாலேயே ரோல் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஒரு 9 பீசஸாக நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பாலில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பார்ட் எடுத்து இந்த மாதிரி உள்ளே விட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உள்ளே விட்டு ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஒரு பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பால் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதையும் மூடி போட்டு ஒரு 15 minutes ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15 minutes அப்புறமா இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பாலாக எடுத்துகிட்டு நம்ம இனி ஸ்டஃபிங் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு ப்ரெஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பின் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் இருந்ததில் அதில் ஒரு பால் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க.
அதை ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா சீல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். மாவு தூவிட்டு இது மறுபடியும் கையை வச்சே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நல்லா உங்களுக்கு வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. ரொம்ப தின்னாலாம் இதை ப்ரெஸ் பண்ண முடியாது, ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஸோ கவனமாக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே நான் கொஞ்சம் எள் இருந்தது, கருப்பு எள், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை, அதையும் இது மேலே தூவிக்கலாம். இந்த ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம பின்னாடி சைடு எடுத்து அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சு தேய்க்க போகிறோம். இந்த பார்ட்டை வந்து நம்ம தவால போடும்போது அது வந்து ஒட்டணும் அந்த தவால, அதுக்காக தான். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி நம்ம செய்கிறது வந்துட்டு அயன் தவால தான் செய்யணும். இப்போ இதை நல்லா போட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு லோ சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக்கில் இது பண்ண முடியாது, ஸ்டிக் ஆகாது. இப்போது இதை அப்படியே திருப்பி நம்ம நம்மளோட ஃப்ளேமில் இந்த மாதிரி காமிச்சு சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நல்ல ஹை ஃப்ளேம் வச்சுட்டு எல்லா இடமும் படுற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இது மேலே இன்னுமே கொஞ்சம் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர், நெய், எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆலு குல்ச்சா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரியே இதை செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து அப்படியே நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டுட்டு இதுவும் மேல் பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயோ நெய்யோ ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்துட்டு ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு வெந்தோடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் அந்த மாதிரி சுட்டு எடுத்ததும் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆலு குல்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து தயிர் அப்புறமா ஊறுகாய் இது ரெண்டு கூடையுமே சூப்பராக இருக்கும். வேறு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.